அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு, பாகம் 3, அத்தியாயம் 39, சிரசாக்கினை. ஆஹா, இது உறையூர்தானா என்று பார்த்தவர்கள் ஆச்சரியப்படும் விதமாக சோழ நாட்டின் தலைநகரம் அன்று அலங்கரிக்கப்பட்டு விளங்கிற்று. பார்த்திப மகாராஜா போர்க்களத்துக்கு புறப்பட்டபோது அவருடன் புடைபெயர்ந்து சென்ற லக்ஷ்மி தேவி மீண்டும் இன்றுதான் உறையூருக்கு திரும்பி வந்திருக்கிறாள் என்று சொல்லும்படியாய் இருந்தது. உறையூர் வாசிகளிடையே வெகு காலத்திற்கு பிறகு இன்று கலகலப்பும் உற்சாகமும் காணப்பட்டன. வெளியூர்களிலிருந்து ஜனங்கள் வண்டிகளிலும் பலவித வாகனங்களிலும் கால்நடையாகவும் வந்து கொண்டிருந்தார்கள். வீதிகளில் ஆங்காங்கு ஜனங்கள் கூட்டமாய் நின்று கிளர்ச்சியுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். அன்று காஞ்சி நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தி உறையூரில் பொது ஜனசபை கூட்டுகிறார் என்றும், இதற்காக சோழ நாட்டின் பட்டினங்களிலும் கிராமங்களிலும் உள்ளூர் பிரமுகர்களையெல்லாம் அழைத்திருக்கிறார் என்றும் பிரஸ்தாபமாயிருந்தது. அன்று நடக்கப்போகும் சபையில் பல அதிசயங்கள் வெளியாகும் என்றும் பல விசேஷ சம்பவங்கள் நிகழும் என்றும் ஜனங்கள் எதிர்பார்த்தார்கள். அருள்மொழி தேவியும் இளவரசர் விக்ரமரும் உறையூருக்கு திரும்பி வந்திருக்கிறார்கள் என்னும் செய்தி பரவியிருந்தது. இன்னும் இளவரசர் ரத்ன வியாபாரி வேஷத்தில் வசந்த மாளிகையில் வந்திருந்தார் என்றும், குந்தவி தேவிக்கும் அவருக்கும் காதல் உண்டாகி கல்யாணம் நடக்கப் போகிறதென்றும், இதனால் உறையூரும் காஞ்சியும் நிரந்தரமாக உறவு கொள்ளப் போகிறதென்றும் சிலர் சொன்னார்கள். வேறு சிலர் இதை மறுத்து தேச பிரஷ்ட தண்டனைக்குள்ளான இளவரசரை சக்கரவர்த்தி விசாரணை செய்து பொதுஜன அபிப்பிராயத்தையொட்டி தீர்ப்பு கூறப்போகிறார் என்றார்கள். 4 நாளைக்கு முன்னால் அமாவாசை இரவில் கொல்லிமலை சாரலில் நடந்த சம்பவங்களை பற்றியும் மாரப்ப பூபதியின் மரணத்தை பற்றியும் ஜனங்கள் கூட்டியும் குறைத்தும் பலவாறாக பேசிக்கொண்டார்கள். பொன்னனும் வள்ளியும் அன்று உறையூர் வீதிகளின் வழியாக வந்தபோது ஆங்காங்கே ஜனங்கள் அவர்களை நிறுத்தி, பொன்னா, இன்று என்ன நடக்கப் போகிறது என்று விசாரித்தார்கள். பொன்னனோ தலையை ஒரே அசைப்பாக அசைத்து, எனக்கு ஒன்றும் தெரியாது, சாயங்காலமானால் தானே எல்லாம் வெளியாகிறது, ஏன் அவசரப்படுகிறீர்கள் என்றான். வள்ளியை அழைத்து கேட்ட பெண் பிள்ளைகளிடம் வள்ளியும் அதே மாதிரிதான் மறுமொழி சொன்னாள். பொன்னனுக்கும் வள்ளிக்கும் அன்று இருந்த கிராக்கிக்கும் அவர்களுக்கு அன்று ஏற்பட்டிருந்த பெருமைக்கும் அளவே இல்லை. தேவலோகத்தில் தேவேந்திரனுடைய சபை கூடியிருப்பதை பார்த்தவர்கள் யாரும் திரும்பி வந்து நமக்கு அந்த சபையை பற்றி கூறியது கிடையாது. ஆனால் அன்று உறையூரில் கூடிய மாமல்ல நரசிம்ம சக்கரவர்த்தியின் சபையை பார்த்தவர்கள், தேவேந்திரனுடைய சபை கிட்டத்தட்ட இந்த மாதிரிதான் இருக்க வேண்டும் என்று ஏகமனதாக முடிவு கட்டினார்கள். அவ்வளவு விமரிசையாக அலங்கரிக்கப்பட்டிருந்த சபா மண்டபத்தில் சபை கூடிற்று. குறிப்பிட்ட நேரத்திற்குள் தேவேந்திரனை தவிர மற்றவர்கள் எல்லாரும் வந்து தத்தம் ஆசனங்களில் அமர்ந்து விட்டார்கள். சக்கரவர்த்தியின் சிம்மாசனத்துக்கு ஒரு பக்கத்தில் வசிஷ்டரையும் வாமதேவரையும் போல் சிவனடியாரும் சிறு தொண்டரும் வீற்றிருந்தார்கள். சிம்மாசனத்தின் மற்றொரு பக்கத்தில் சக்கரவர்த்தியின் குமாரன் மகேந்திரனும் குமாரி குந்தவியும் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு அடுத்தாற்போல் அருள்மொழி தேவியும் சிறு தொண்டரின் தர்மபத்தினி திருவெண்காட்டு நங்கையும் காணப்பட்டனர். அவர்களுக்கு மத்தியில் சிறு தொண்டரின் அருமை புதல்வன் சீராளதேவன் உட்கார்ந்து அதிசயத்தினால் விரிந்த கண்களினால் நாலாபுரமும் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். இவர்களுக்கு பின்னால் பொன்னனும் வள்ளியும் அடக்க ஒடுக்கத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். சக்கரவர்த்தியின் சிம்மாசனத்துக்கு நேரெதிரே சற்று தூரத்தில் பல்லவ சேனாபதியும் இன்னும் சில பல்லவ வீரர்களும் சூழ்ந்திருக்க விக்ரமன் கம்பீரமாக தலை நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தான். குந்தவி இருந்த பக்கம் பார்க்க கூடாதென்று அவன் எவ்வளவோ பிடிவாதமாக மனத்தை உறுதிப்படுத்தி வைத்து கொண்டிருந்தான் என்றாலும், சில சமயம் அவனை அறியாமலே அவனுடைய கண்கள் அந்த பக்கம் நோக்கின. அதே சமயத்தில் குந்தவியும் தன்னை மீறிய ஆவலினால் விக்ரமனை பார்க்கவும் இருவரும் திடுக்கிட்டு தங்களுடைய மன உறுதி குலைந்ததற்காக வெட்கப்பட்டு தலைகுனிய வேண்டியதாயிற்று. இன்னும் அந்த மகத்தான சபையில் மந்திரிகளும் படைத்தலைவர்களும் தானாதிகாரிகளும் பண்டிதர்களும் கலைஞர்களும் கவிராயர்களும் பிரபல வர்த்தகர்களும் கிராமங்களிலிருந்து வந்த நாட்டாண்மைக்காரர்களும் அவரவர்களுக்கு ஏற்பட்ட இடத்தில் அமர்ந்திருந்தார்கள். இவர்கள் அனைவருடைய கவனத்தையும் கவர்ந்த ஒருவர் சக்கரவர்த்தி குமாரன் மகேந்திரனுக்கு பின்னால் அமர்ந்திருந்தார்.
அவருடைய உருவமும் உடையும் அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் அல்லர் என்பதை தெளிவாக நமக்கு எடுத்து கூறின. சபையினர் அவரை சுட்டிக்காட்டி, தங்களுக்குள்ளே சீன தேசத்திலிருந்து வந்திருக்கும் உலக யாத்ரீகர் இவர்தான் என்று பேசிக்கொண்டார்கள். யுவான் சுவாங் என்னும் அவருடைய பெயரை பலரும் பலவிதமாக உச்சரித்து நகையாடினார்கள். இந்த சீன யாத்ரீகரை தவிர இன்னும் சில அயல் நாட்டவரும் அந்த மகாசபையில் ஒரு பக்கத்தில் காணப்பட்டார்கள். அவர்கள் நடை உடையினால் அயல் நாட்டாராக தோன்றினாலும் அவர்கள் பேசுகிற பாஷை தமிழாகத்தான் தெரிந்தது. சற்றே அவர்களை உற்று பார்த்தோமானால் ஏற்கனவே பார்த்த முகங்கள் என்பது நினைவு வரும். ஆம், தேவசேனனுடன் வந்தவர்கள்தான் இவர்கள். அச்சபையில் நடக்கவிருந்த விசாரணையின் முடிவாக தங்கள் மகாராஜாவுக்கு என்ன கதி நேரப்போகிறதோ என்று தெரிந்து கொள்ளும் ஆவல் அவர்களுக்கு இருப்பது இயற்கையல்லவா? சபை முழுவதிலும் ஆங்காங்கு பணியாட்களும் பணிப்பெண்களும் நின்று வெண் சாமரங்களினால் விசிறியும் சந்தனம் தாம்பூலம் முதலியவை வழங்கியும் சபையினருக்கு வேண்டிய உபச்சாரங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். குறிப்பிட்ட நேரமாகியும் சக்கரவர்த்தி வராதிருக்கவே சபையில், ஏன் சக்கரவர்த்தி இன்னும் வரவில்லை என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் சப்தம் எழுந்தது. இவ்விதம் பல குரல்கள் சேர்ந்து பேரிரைச்சல் ஆகிவிடுமோ என்று தோன்றிய சமயத்தில் சிறு தொண்டர் எழுந்திருந்து கையமர்த்தி, சபையோர்களே, சக்கரவர்த்தி சபைக்கு வருவதற்கு இன்னும் சிறிது நேரமாகும் என்று செய்தி வந்திருக்கிறது. அதுவரையில் இந்த சபை கூடியதன் நோக்கம் இன்னதென்பதை உங்களுக்கு எடுத்து உரைக்கும்படி எனக்கு சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார் என்று இடிமுழக்கம் போன்ற குரலில் கூறியதும் சபையில் நிசப்தம் உண்டாயிற்று. எல்லாரும் பயபக்தியுடன் சிறுத்தொண்டருடைய முகத்தையே பார்க்கலானார்கள். சிறுத்தொண்டர் மேலும் கூறினார், வீர சொர்க்கமடைந்த என் அருமை தோழரான பார்த்திப சோழ மகாராஜாவின் புதல்வர் விக்ரம சோழர் இன்று உங்கள் முன்னால் குற்ற விசாரணைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார். சக்கரவர்த்தியின் தேசப்பிரஷ்ட தண்டனையை மீறி அவர் இந்நாட்டுக்குள் பிரவேசித்ததையும் மெய்யுமாக கண்டுபிடிக்கப்பட்டார். அவர் இவ்விதம் சக்கரவர்த்தியின் ஆஞ்ஞையை மீறி வந்ததன் காரண காரியங்களை விசாரணை செய்து உங்கள் எல்லாருடைய அபிப்பிராயத்தையும் கேட்டு சர்வசம்மதமான நியாயத்தீர்ப்பு கூற வேண்டும் என்பது சக்கரவர்த்தியின் விருப்பம். இதற்காகத்தான் இந்த சபை கூடியிருக்கிறது. நீங்கள் அபிப்பிராயம் கூறுவதற்கு முன்னால் எல்லா விவரங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். விக்ரம சோழர் சக்கரவர்த்தியின் கட்டளையை மீறியது குற்றமானாலும் அதற்கு அவர் மட்டும் பொறுப்பாளி அல்ல. இதோ என் பக்கத்தில் வீற்றிருக்கும் என் தோழர் அதற்கு பெரும்பாலும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முன்வந்திருக்கிறார் என்று சிறு தொண்டர் கூறியதும் சபையில் எல்லாருடைய கவனமும் சிவனடியார் மேல் திரும்பியது. அவருடைய முகத்தில் குடிகொண்டிருந்த தேஜஸை பார்த்து அனைவரும் பிரமித்தார்கள். இவர் யார் இந்த பெரியவர்? அப்பர் பெருமானோ இறைவன் பதமடைந்து விட்டார், சம்பந்த சுவாமியோ இளம் பிராயத்தவர், மகான் சிறுத்தொண்டரோ இங்கேயோ இருக்கிறார், வேறு யாராக இருக்கும்? விக்ரம சோழர் விஷயத்தில் இவர் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள காரணம் என்ன என்று எண்ணமிட்டனர். பிறகு சிறுத்தொண்டர் 10 வருஷங்களுக்கு முன் பார்த்திப மகாராஜா போர்க்கோலம் பூண்டு உறையூரிலிருந்து கிளம்பியதையும் வெண்ணாற்றங்கரையில் நடந்த பயங்கர யுத்தத்தையும் சபையோருக்கு ஞாபகப்படுத்தினார். பார்த்திப மகாராஜாவுடன் கிளம்பிய 10,000 பேரில் ஒருவர் கூட திரும்பாமல் போர்க்களத்திலேயே மடிந்ததை சொன்னபோது சபையோர் புலகாங்கிதம் அடைந்தனர். அந்த புரட்டாசி பௌர்ணமி அன்றிரவு இந்த சிவனடியார் போர்க்களத்தில் வீர மரணமடைந்திருந்த தீரமன்னரின் முகத்தை பார்க்க வேண்டுமென்று அவருடைய உடலை தேடியலைந்ததை எடுத்து கூறினார். கடைசியில் இவர் தம் முயற்சியில் வெற்றி அடைந்ததையும் பார்த்திப மகாராஜாவின் உடலில் இன்னும் உயிர் இருந்ததையும் மகாராஜா சிவனடியாரிடம், என் மகனை வீர சுதந்திர புருஷனாக வளர்க்க வேண்டும் என்று வரம் கேட்டதையும் சிவனடியார் அவ்விதமே வரம் கொடுத்ததையும் எடுத்து சொன்னபோது அந்த பெரிய சபையின் 4 பக்கங்களிலும் ஆஹா காரம் உண்டானதுடன் அநேகருடைய கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிற்று. பின்னர் சிவனடியார் உறையூருக்கு வந்து அருள்மொழி தேவியை பார்த்து தேற்றியது முதல் விக்ரமன் சுதந்திர கொடியை நாட்ட முயன்றது, தேசபிரஷ்ட தண்டனைக்குள்ளானது, செண்பகத்தீவின் அரசனானது, தாயாரையும் தாய்நாட்டையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால் திரும்பி வந்தது, வழியில் அவனுக்கு ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாவற்றையும் சிறு தொண்டர் விவரமாக கூறினார். இதற்கிடையில் நீலகேசி மகா கபால பைரவர் என்ற வேஷத்தில் செய்த சூழ்ச்சிகளையும்
ராணி அருள்மொழி தேவியை அவன் கொண்டு போய் மலைக்குகையில் வைத்திருந்ததையும், சிவனடியாரின் தளரா முயற்சியினால் அவனுடைய சூழ்ச்சிகள் வெளிப்பட்டதையும், சென்ற அமாவாசை இரவில் நடந்த சம்பவங்களையும், விக்ரமன் தன் உயிரை பொருட்படுத்தாமல் சிவனடியாரை காப்பாற்ற முன்வந்ததையும் விவரித்தார். இவ்வளவையும் சொல்லிவிட்டு கடைசியாக, சபையோர்களே, உங்களையெல்லாம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். என் தோழர் சிவனடியார் போர்க்களத்தில் பார்த்திப மகாராஜாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டதாக நீங்கள் அபிப்பிராயப்படுகிறீர்களா? பார்த்திப மகாராஜாவின் குமாரர் விக்ரமர் வீர சுதந்திர புருஷராக வளர்க்கப்பட்டிருக்கிறாரா என்று கேட்டார். அப்போது சபையில் ஏகமனதாக ஆம் ஆம் என்ற மகத்தான பெருங்கோஷம் எழுந்தது. அந்த விசாலமான மண்டபம் முழுவதும் வியாபித்து வெளியிலும் சென்று முழங்கியது. கோஷம் அடங்கியதும் சிறு தொண்டர் கையமர்த்தி, இன்னும் ஒரு முக்கிய விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துவிட்டேன். போர்க்களத்தில் பார்த்திப மகாராஜாவுக்கு இந்த மகாபுருஷர் வாக்குறுதி கொடுத்த பிறகு மகாராஜா இவரை பார்த்து, சுவாமி, தாங்கள் யார் என்று கேட்டார். அப்போது இந்த வேஷதாரி தமது பொய் ஜடாமகுடத்தை எடுத்துவிட்டு உண்மை ரூபத்துடன் தோன்றினார். இவர் யார் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு பார்த்திப மகாராஜா தம் மனோரதம் நிறைவேறும் என்று பூரண நம்பிக்கை பெற்று நிம்மதியாக வீர சொர்க்கம் அடைந்தார் என்று கூறிய போது சபையிலே ஏற்பட்ட பரபரப்பை சொல்லி முடியாது. மீண்டும் சிறு தொண்டர், இந்த வேஷதாரியின் உண்மை வடிவத்தை பார்க்க நீங்கள் எல்லோருமே ஆவலாயிருக்கிறீர்கள், இதோ பாருங்கள் என்று கூறி சிவனடியார் பக்கம் திரும்பி ஒரு நொடியில் அவருடைய ஜடா மகுடத்தையும் தாடி மீசையையும் தமது இரண்டு கையினாலும் நீக்கிவிடவே மாமல்ல நரசிம்ம சக்கரவர்த்தியின் தேஜோமயமான கம்பீர முகத்தை எல்லோரும் கண்டனர். அப்போது அச்சபையில் மகத்தான அல்லோல கல்லோலம் ஏற்பட்டது. குந்தவி தன் ஆசனத்திலிருந்து எழுந்து அப்பா என்று கதறிக்கொண்டே ஓடி வந்து வேஷம் பாதி கலைந்து நின்ற சக்கரவர்த்தியின் தோள்களை கட்டி கொண்டாள். உணர்ச்சி மிகுதியினால் மூர்ச்சையாகி விழும் நிலைமையில் இருந்த அருள்மொழி தேவியை சிறு தொண்டரின் பத்தினி தாங்கிக் கொண்டு ஆசுவாசம் செய்தாள். விக்ரமன் கண்ணிமைக்காமல் திறந்த வாய் மூடாமல் உருவம் மாறிய சிவனடியாரை பார்த்தவண்ணம் நின்றான். அந்த பரபரப்பில் இன்னது செய்கிறோம் என்று தெரியாமல் பொன்னன் வள்ளியின் கையை பிடித்து குலுக்கினான். தர்ம ராஜாதி ராஜ மாமல்ல நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தி வாழ்க என்று ஒரு பெரிய கோஷம் எழுந்தது. ஜெய் விஜயீ பவ என்று சபையினர் அனைவரும் ஒரே குரலில் முழங்கினார்கள். சிறிது நேரம் இத்தகைய கோஷங்கள் முழங்கிக் கொண்டிருந்த பிறகு பொன்னனுக்கு என்ன தோன்றிச்சோ என்னவோ, திடீரென்று உரத்த குரலில் விக்ரம சோழ மகாராஜா வாழ்க என்று கோஷித்தான். அதையும் சபையோர் அங்கீகரித்து ஜெய் விஜயீ பவ என்று முழங்கினார்கள். அந்த குழப்பமும் கிளர்ச்சியும் அடங்கிய போது இத்தனை நேரமும் சிவனடியார் அமர்ந்திருந்த இடத்தில் அவர் இல்லை என்பதை சபையோர் கண்டார்கள். சிறு தொண்டர், சபையோர்களே, நீங்கள் கலைந்து போவதற்கு முன்னால் இன்னும் ஒரே காரியம் பாக்கியிருக்கிறது. மாமல்ல சக்கரவர்த்தி தர்ம சிம்மாசனத்தில் அமர்ந்து விக்ரம சோழரின் குற்றத்தை பற்றி முடிவான தீர்ப்பு கூறுவார் என்றார். சிறிது நேரத்துக்கெல்லாம் நரசிம்ம சக்கரவர்த்தி தமக்குரிய ஆடை ஆபரணங்களை தரித்தவராக கம்பீரமாக அச்சபைக்குள் பிரவேசித்தார். அவர் சபைக்குள் பிரவேசித்த போதும் சபையில் நடுநாயகமாக இருந்த தர்ம சிம்மாசனத்தில் அமர்ந்த போதும் ஜெய் விஜயீ பவ என்னும் முழக்கம் வானலாக எழுந்தது. சத்தம் அடங்கியதும் சக்கரவர்த்தி எழுந்து, விக்ரம சோழரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் இன்னதென்பதை தெரிந்து கொண்டேன். தேச பிரஷ்ட தண்டனைக்குள்ளானவர்கள் திரும்பி வந்தால் அதற்கு தண்டனை சிரசாக்கினையாகும். எனவே இதோ புராதனமான சோழ மன்னர்களின் மணிமகுடத்தை விக்ரம சோழர் இனிமேல் தனியாகவே தலைமேல் தாங்க வேண்டும் என்னும் சிரசாக்கினையை விதிக்கிறேன். இன்று முதல் சோழ நாடு சுதந்திர ராஜ்யமாகிவிட்டது. இதன் பாரம் முழுவதையும் விக்ரம சோழரும் அவருடைய சந்ததிகளும் தான் இனிமேல் தாங்கியாக வேண்டும் என்று கூறிய போது சபையிலே உண்டான கோலாகல ஆராவரத்தை வர்ணிப்பதற்கு புராண இதிகாசங்களில் சொன்னது போல் ஆயிரம் நாவுள்ள ஆதிசேஷன்தான் வந்தாக வேண்டும்.